ஜெயஸ்ரீ சர்மிளா, நான் வந்து இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர். முதல் திருநங்கை வழக்கறிஞர். உங்க எல்லாருக்கும் என்னோட இந்த இனிமையான மாலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல நாங்க நிக்கிறதுக்கு, நான் நிக்கிறதுக்கும் சரி, என்னோட சகோதரிகள் எல்லாரும் இந்த இடத்துல நாங்க நிக்கிறதுக்கு, நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், எவ்வளவு ப்ராப்ளத்தை நாங்க ஃபேஸ் பண்ணிதான் இன்னைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால இது ரொம்ப நேரம் கிடையாது பேசுறேன். அதனால என்னோட வேண்டுகோள்னா, தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டாட்டாலும் எங்களை வந்து புறக்கணிக்காம எங்களையும் உங்களை ஒருவரா நினைச்சு, எங்களோட சமுதாய மக்களை உங்க கூட ஒரு சமுதாய மக்களா நினைச்சு எங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும்ங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். நன்றி சத்யா. முதல் திருநங்கை வழக்கறிஞர் பெருமையை இந்தியாவில்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம், ஆனா உலகத்துல கூட இருக்கலாம். வேற யாரு வந்துட்டு வேற எந்த நாட்டுல திருநங்கை இருக்காங்க தெரியல, ஆனா இந்த பெருமையை கொடுத்தது நம்மளோட தமிழ்நாட்டு மக்கள். இங்க இருக்கக்கூடிய நீதி அரசர்களும் நீதிக்காக வாதாடக்கூடியவர்கள் போதும், மணி ஆயிடுச்சு. ஏன்னா வழக்கறிஞர்கள் மைக் போச்சுன்னு மணி நேரமா பேசுவாங்க இல்லைங்களா? அம்மா மேடம் அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ரவுலின் ஜாய். நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றேன். எங்க? ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்றேன். காக்னிசன்ட் மாதிரி? காக்னிசன்ட்ல. எத்தனை வருஷமா? நான் 4 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 4 இயர்ஸா? ஆனா சின்ன வயசுல இருந்தே அங்கதான், அந்த ஒரே கம்பெனி தான். நான் காலேஜ் முடிச்சதுல இருந்தே அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுடைய ஃபெமினின் ப்ராசஸ் எல்லாம் அங்க இருந்தா? என்னுடைய ஃபெமினின் ப்ராசஸ்க்கு என்னுடைய கம்பெனி ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. லீவ் வித் சேலரியோட கொடுத்தாங்க 10 மந்த்ஸ். அதாவது அவங்க சொல்றது ரொம்ப சுருக்கமா சொல்றாங்க, அந்த பயன் ஷர்ட்ல தான் அந்த வேலைக்கு போய் சேர்ந்தா. மனசளவுல பெண்மை இருக்கு, உடல் அளவுல இருக்கு, துணி மாத்திக்கல, முடி வளர்க்கல. அப்பமும் அந்த எம்டிய புரிய வச்சு நாளடைவுல இவ மாறி இந்த அழகான ஒரு பெண்ணா மாறுறதுக்கு அவங்க வேலை கொடுத்துருக்காங்க. அந்த அறுவை சிகிச்சை நேரங்களுக்கெல்லாம் வந்துட்டு லாஸ் ஆஃப் பே பண்ணாம சம்பளமும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே உங்க நிறுவனம் ஓகோன்னு வரணும். நீங்க நல்லா இருக்கு அப்படி பேச கத்துக்கணும். சின்ன சின்ன வைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னுடைய பேர் திருமதி டாக்டர் செல்வி சந்தோஷம். நான் வந்து இந்தியாவிலும் சரி தமிழ்நாட்டிலும் சரி முதல் இயன்முறை மருத்துவர் அண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி படிச்சிருக்கேன். இப்போ அரசு பொது மருத்துவமனையில, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில தமிழக முதல்வர் மூலமாக திருநங்கை எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த சுகாதார நலத்துறை செயலாளர் மாண்புமிகு டாக்டர் ராதாகிருஷ்ணன், சுகாதார நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் என்னுடைய தோழிகள், சக அம்மா அப்பா பாட்டியாக்க கூடிய என்னுடைய திருநங்கை சமூக மக்களுக்கும் என்னுடைய முதன்மை வணக்கத்தையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கும் போதும், வேலை தேடிட்டு இருக்கும் போதும் சப்போர்ட் பண்ண என்னுடைய குரு, எனக்கு டீச்சரா இருந்த பி எஸ் மகேந்திரன் அவர்களுக்கும், நான் வேலை கிடைக்காம திருநங்கை ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப நேர்மையா ஆனஸ்டா எப்படியாவது சாதிக்கணும், மற்ற விஷயங்கள் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் போராடிட்டு இருக்க சமயத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தப்பு பண்ணிடலாமான்னு யோசிக்க கூடிய நேரத்துல கூட சகோதரன் என்ஜிஓ தான் எனக்கு வந்து கம்யூனிட்டி கவுன்சிலர் அப்படின்னு ஒரு போஸ்டர் கொடுத்து, சுனில் மேனன் சார், ஜெயா, மறக்கவே மாட்டேன், 6000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அன்றைக்கு அவங்க கொடுக்கலன்னா அன்னைக்கு நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது. ஆனா அதுக்கும் முன்னாடி என்னுடைய குரு ஆனந்தி அம்மா, எங்க அவங்க என்னுடைய அவங்களுடைய குரு பாய், அவங்களும் எனக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே அவங்களை சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப கிங்கு செல்வி, அடிச்சுக்கவே முடியாது செல்வி. எப்படின்னா அவ வந்து யாரு மனசு நோக்க கூடாதுன்னு நினைப்பா, அதனால இன்னும் எப்படி ஒரு 30-40 பேர் வச்சிருப்பாங்க. ஆனா எத்தனை பேர் உதவினாலும் உன்னுடைய மனசுல உழைப்பேன்ற ஒரு எண்ணம் இருந்ததாலதான் நீ உயர முடியுது இல்லீங்களா? அவனுடைய ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஒருத்தவங்களுக்கு முக்கியமா தேங்க்யூ சொல்லணும். அது வந்து என்னுடைய குரு சுஜாதா. இங்கதான் நிக்கிறாங்க. அதேதான். சோ என்னுடைய ஒவ்வொரு நிலையிலுமே அவங்க என்ன பாத்துருக்காங்க. தேங்க்யூ சோ மச் மம்மி. தேங்க்யூ மேம். இன்னொன்னு செல்விக்கு வந்துட்டு உண்மையிலே நாங்க மனசார நன்றி சொல்லணும்னு சொன்ன டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்லணும். அவருடைய கமிட்மெண்ட் ரொம்ப அதிகம், நல்லாவே கை தட்டலாம். அவர் வந்துட்டு எந்த கவர்மெண்ட் இருந்தாலுமே ஒரு நல்ல பொறுப்புல இருப்பார். அப்ப நாங்க நினைப்போம் ஒரு சில ஐஏஎஸ் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வரும் இருக்க மாட்டாங்களே, இவர் வந்து நல்ல பொறுப்புலயே இருப்பார். அப்புறம் திட்டம் நெருங்கி அவரோட வேலை பார்க்கதான் எங்களுக்கு தெரிய வந்தது. அவர் நிறைய நன்மைகள் செஞ்சுட்டே இருப்பார். இப்ப கூட இந்த விழாவுக்கு வந்து நேர்த்து எல்லா அதிகாரிகளும் அனுப்பி வச்சாரு. அத்தனை டீனும் நேற்று வந்திருந்தாங்க. தேங்க்யூ.
அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஷால்னி. நான் வந்து சிவகிதம் போர்ட் நம்பர். அது மட்டும் இல்லாத நான் சாரி பிசினஸ் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா பண்றேன். அதுக்கு வந்து சுதாமாவும் ஜெயாமாவும் லைஃப் லாங் வரைக்கும் மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்னை வழிநடத்த கூட்ட போறவங்க என் குரு சேச்சம்மா தான். எல்லா விஷயத்துலயும் எனக்கு சப்போர்ட்டாவும் இருப்பாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னை வாழ வைக்கிறது யாருன்னு பார்த்தா திருநங்கை மக்கள் மட்டும்தான். அதுல வந்துட்டு அவங்க தான் எனக்கு சாரி பிசினஸ் பண்றதுக்கு எல்லா விஷயத்துக்கும் என்னை வழிநடத்தி கூப்பிட்டு போறாங்க. அனைவருக்கும் எனது நன்றி. மனமார்ந்த நன்றி. சரி, இப்ப